வணக்கம் நேர்களே. இப்போ இந்த லியோ பட ட்ரெய்லர் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. நானும் பார்த்தேன், மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது. அதே சண்டை காட்சிகள், அதே அந்த போதைப் பொருள் சம்பந்தமான காட்சிகள், இப்படி எப்போதும் போல் அவருடைய படம் எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கிறது. ஆனால் அவற்றில் இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவதென்பது அவர் தெரிந்துதான் வைத்திருக்கிறார். ஏனென்றால் சர்ச்சைக்குள்ளாக வேண்டும் என்று தான் வைத்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய நடிகர், அவர் வாயிலிருந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் வர வேண்டியது என்பது மிகவும் தவிர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதை தவிர்த்திருக்கலாம். எப்போதுமே வந்து சினிமா என்றாலே அவற்றில் போட்ட பணத்தை எவ்வாறு எடுக்க வேண்டும், ஏதாவது ஒரு அதன்படி அந்த படத்தை பற்றி பேச வைத்து மக்களிடம் கொண்டு போய் அந்த படத்தினுடைய பெயரை சேர்த்து விட வேண்டும் என்பதற்காக கூட அதை வைத்திருக்கலாம். அதனால் தான் இதை ட்ரெய்லர்லேயே வச்சிருக்காங்க. நமது இளைஞர்கள் எல்லாம் இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்கும்போது நம்ம ஹீரோவாக நினைச்சிருக்கக்கூடிய, நம்ம தலைவராக பார்க்கக்கூடிய இளைஞரே இந்த அவரே விஜயே இந்த வார்த்தையை சொல்றாரு, நம்மெல்லாம் சொல்றதுக்கு என்ன அப்படின்னு இளைஞர்கள் இந்த வார்த்தையை சரளமாக பயன்படுத்துவதற்கு நீங்கள் ஒரு உந்துகோலாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு மிகப்பெரிய நடிகர், நீங்களே சொன்னீங்கன்னா உங்க ரசிகர் எல்லாருமே இந்த வார்த்தையை வந்து சொல்றதுக்கு தயங்க மாட்டாங்க. இதை திரைக்கு வருவதற்கு முன்பே இந்த வார்த்தைகளை, இந்த காட்சியை நீக்கிவிட்டால் நல்லது. ஏனென்றால் அரசியலில் இறங்கப் போகிறார் விஜய். நாளைக்கு ஒரு பெரிய முதலமைச்சராக கூட வரலாம். அவர் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையா, நாளைய முதல்வரின் வாயிலிருந்து இந்த மாதிரியான ஒரு வார்த்தையா என்ற ஒரு கேள்வி வருகிறது. எனவே இதற்கு இது ஒரு இந்த வார்த்தையை பற்றி நிறைய எதிர்ப்புகள் வரும். நீங்கள் வேண்டாம் பாருங்க, நான் இப்போ உடனே போட்டுட்டேன் வீடியோவை, இப்போதான். நாளைக்கு நிறைய பேர் இதற்கான எதிர்ப்புகள் போடலாம். அதன் மூலம் இந்த படம் பிரபலமடையும் என்பதற்காக கூட அதை வைத்திருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இவற்றை திரையரங்கு வருவதற்கு முன்பு நீக்க வேண்டும். உங்களுடைய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல பண்ணுங்க. இது இருந்துட்டு போது, இதை விட நிறைய மோசமான வார்த்தைகள் எல்லாம் சினிமாவில் வந்திருக்கு. இதை பார்த்தா இளைஞர்கள் கெட்டு போக போறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கமெண்ட்டை, உங்களுடைய எண்ணங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாம் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.